Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மிருது டிசைனர் ஒரு வழியாக என்னுடைய செகண்ட் டெலிவரி முடிஞ்சு நல்லபடியாக வீட்டில் வந்து செட்டில் ஆயாச்சு எனக்கு செகண்ட் பேபியும் கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கு நாங்கள் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் கடவுளுக்கு தான் இதுக்கு நன்றி சொல்லணும் பொதுவாக எல்லாருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க வயிற்றில் இருக்கிறது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை இருக்கும் அதுபோல் எனக்கும் இருந்துச்சு எந்த சிம்டம் இருந்தால் என்ன குழந்த பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்ப்பேன் அப்படி நான் யூடியூப் சேனல்ஸில் பார்த்த விஷயங்கள் எல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு என்ன அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வயிற்றுல இருக்க குழந்த பாயா கேர்ளா அப்படின்னு பார்க்க நிறைய மெத்தட்ஸ் சொல்கிறாங்க அதிலேருந்து நான் ஒரு ஃபைவ் மெத்தட்ஸ் எடுத்திருக்கேன் அந்த ஃபைவ் மெத்தட்ஸில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜெண்டரை கண்டுபிடிக்க முடியும் எந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதையும் நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளசண்ட்டாக வச்சு ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு ப்ளசன்ட்டானா என்னென்னு சொல்லிடுறேன் ப்ளசன்ட்டானா வந்து நஞ்சுக்கொடி இந்த நஞ்சு கொடி மூலமாக தான் குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தும் ஆக்சிஜனும் அந்த குழந்தைக்கு போகுது அதே மாதிரி குழந்தைக்கிட்ட இருக்கிற கழிவுகளையும் இந்த வெளியேற்றத்துக்கு இந்த ப்ளசன்ட்டாக தான் நம்மளுக்கு பயன்படுது இந்த ப்ளசண்டா வந்துட்டு நாலு வகையான பொசிஷனில் இருக்கும் ஒன்று ஆன்டீரியர் இன்னொன்று போஸ்டீரியர் இன்னொன்று ஃபண்டல் நாலாவதா லோ லயி ஆன்டீரியர் என்ன அப்படின்னா நம்மளுடைய வயிற்றுக்கு முன் பக்கத்தில் அந்த பிளசண்ட்டாக அமைஞ்சிருக்கும் போஸ்டீரியர் அப்படிங்கிறது நம்மளுடைய வயிற்றுனு பின் அந்த பிளசண்ட்டாக அமைஞ்சிருக்கும் ஃபண்டலுங்கிறது டாப் சைடில் அமைஞ்சிருக்கும் லோ லையிங்கிறது அந்த அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி அமைஞ்சிருக்கும் இதில் ஆன்டீரியர் ப்ளசண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பெண் குழந்தையும் போஸ்டீரியர் ப்ளசண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஆண் குழந்தையும் பிரிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வெளிநாட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய ரெண்டு குழந்தைங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லேயுமே போஸ்டீரியர் ப்ளசண்ட்டாக தான் இருக்குது எனக்கு ரெண்டுமே வந்து கேர்ள் பேபி தான் அதே மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன் பாய் பேபிஸ் வச்சுருக்க கிட்டேயும் விசாரித்தேன் அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஆன்டீரியர்னு இருந்துரு இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ப்ளசெண்டாவை யூஸ் பண்ணி ஜெண்டர் ப்ரடிக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது அடுத்து ஹார்ட் பீட்டை வச்சு ஜெண்டர் ப்ரடிக்ஷன் பண்ணுறதை பற்றி பார்ப்போம் நம்ம கருவில் இருக்க பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து பிலோ ஒன் ஃபார்ட்டி இருந்துச்சுனாக்கா அது வந்து பாய் பேபின்னும் அபவ் ஒன் ஃபார்ட்டி இருந்துச்சுனாக்கா அது வந்து கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னாக்கா ஒவ்வொரு மந்த்தும் வந்து இப்போது பாய் பேபி அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அவங்களுடைய ஹார்ட் பீட்டு அதாவது ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அப்படின்னு ஒவ்வொரு மந்த்தும் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க கேர்ள் பேபின்னாக்கா ஒரு ஒன் சிக்ஸ்டிலிருந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி அப்படின்னு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஹார்ட்பீட் வச்சு ஜெண்டர் ப்ரடிக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறது டாக்டர் சொல்லிய கருத்து அடுத்து பாய் பேபினாக்கா சீக்கிரமாக பிறந்துடும் அப்படின்னும் கேர்ள் பேபினாக்கா ஒரு நைன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு அப்புறம் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேர்ள் பேபி வந்து செவன் டேஸ் முன்னாடியே பிறந்துட்டா செகண்ட் கேர்ள் பேபி வந்து ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடியே பிறந்துட்டா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட அவங்களுடைய டெலிவரி எப்படி நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை விசாரிச்சுட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன் அதில் சிலருக்கு பாய் பேபி வந்து டெலிவரி டேட்டு முடிஞ்சு அப்புறம்தான் பிறந்ததாக சொன்னாங்க ஸோ இந்த டெலிவரி டேட்டு வச்சுட்டு அதுலேயும் நம்மள பேபி ஜெண்டரை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியுது அடுத்து நம்ம வயிறோடைய ஷேப்பை வச்சு வயிறுக்கு வந்து கூராக இருந்தால் பாய் பேபி அப்படின்னும் ஒரு பால் மாதிரி இருந்தால் கேர்ள் பேபி அப்படின்னும் சொல்லுவாங்க நான் கன்சீவாக இருக்கும்போது என்னுடைய வயிறு வந்து பார்த்துட்டு எல்லோரும் அவனுக்கு பாய் பேபி தான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு பிறந்தது பார்த்திங்கன்னா கேர்ள் பேபி ஸோ இந்த வயிறுடைய ஷேப்பை வச்சும் இது கரெக்டாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுலேயும் ஒரு டவுட் இருக்குது அடுத்து நம்ம கன்சீவாக இருக்கும்போது நம்மளுடைய வயிறில் ஏற்படக்கூடிய ஒரு லைன் அந்த லைனை வச்சு ஜெண்டர் ப்ரடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மேல் வயிற்லேருந்து அடி வயிறு வரைக்கும் ஒரு லைன் வந்ததுன்னா அது வந்து பாய் பேபி அப்படின்னும் தொப்புலேருந்து அடி வயிறு வரைக்கும் லைன் இருந்துச்சுன்னா அது கேர்ள் பேபி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து எனக்கு மேல் வயர்லேருந்து கீழ் வயிறு வரைக்கும் இருந்துச்சு லைன் ஆனால் பிறந்தது கேர்ள் பேபி என்னுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைன் வச்சு ப்ரடிக்ஷன் பண்ணுறது வந்து சரியாக அமையலை எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியலை இந்த வீடியோ வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி போட்டுட்ருக்கேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சைனீஸ் கேலண்டர் இந்த சைனீஸ் கேலண்டரை வச்சு ஜெண்டர் ப்ரடிக்ஷன் பண்ணுறதுங்கிறது வந்து நைன்டி நைன் எனக்கு கரெக்டாக வந்துச்சு நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்கக்கிட்டேயும் அவங்களுடைய எல்எம்பி அண்டு ஏஜ் வா வாங்கி அதை செக் பண்ணி பார்த்தேன் அதுவும் கரெக்டாகவே வந்துச்சு இந்த சைனீஸ் கேலண்டரில் ஒரு சைடில் வந்து தாயோடைய வயசு இருக்கும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கன்சீவ் ஆன மந்த் இருக்கும் அதாவது அவங்களுடைய எல்எம்பி லாஸ்ட் மந்த் பீரியடு அது எந்த மந்தில் வந்துச்சு அப்படிங்கிறத வச்சு அவங்களுடைய ஏஜை கம்பேர் பண்ணி அதை செக் பண்ணாக்கா அவங்களுக்கு என்ன ஜெண்டர் பிறக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாகவே ப்ர பண்ண முடியுது இந்த சைனீஸ் கேலண்டரில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் விமனுடைய எல்எம்பி வந்து ஃபிப்ரவரி மந்த் அப்படின்னு வச்சுக்குவோம் அவங்களுக்கு டாக்டர்ஸ் கொடுக்குற எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட் இடிடி அது வந்து நவம்பரில் இருக்கும் இப்போ அவங்களுடைய எல்எம்பி டைமில் அவங்களுக்கு ஏஜ் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸாக இருந்ததுனாக்கா அவங்களுடைய டெலிவரி டைமில் அவங்களுக்கு அவங்களுடைய ஏஜ் டுவெண்ட்டி செவன் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அந்த டுவெண்ட்டி செவனுங்கிற ஏஜையும் ஃபிப்ரவரி மந்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் நீங்கள் இந்த மந்தையும் ஏஜையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஜெண்டர் வருதோ அந்த ஜெண்டர் தான் உங்களுக்கு நைன்டி நைன் இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சைனீஸ் கேலண்டரில் நம்ம வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜெண்டர் கெஸ்ஸிங்கை வந்துட்டு ஒரு ஃபன்னான ஒரு கெஸ்ஸிங் கேமாக வந்து வச்சுக்கோங்க தயவு செஞ்சு இதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த ப்ரெடிக்ஷன் எல்லாம் எப்போதுமே கரெக்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ வந்து இதை வந்து ஒரு ஃபன்னியாக எடுத்துக்கோங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா உங்கள் டெலிவரிக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோடைய நொட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலயமா நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்